கண்ணாடி கல்வி சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். இப்ப நம்ம இன்னைக்கு 13th ஆகஸ்டுக்கான இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ஸ் பார்க்க போறோம். ஃபேக்ட் ஆஃப் த டேல நம்ம இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் உடைய கடைசி ஃபேஸ்ல எப்படி மகாத்மா காந்தி அவர்கள் இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சாருன்றது பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் உடைய ஃபைனல் ஃபேஸ் வந்து 1917ல இருந்து 1947 வரைக்கும். நம்ம இந்தியாவுக்கு வந்து 1947ல சுதந்திரம் கிடைச்சது இல்லைங்களா? ஸோ இந்த 1917ல இருந்து 1947 வரைக்கும் இந்த இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டுடைய லீடர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மகாத்மா காந்தி அவர்கள் தான். ஓகேங்களா? ஸோ இந்த பீரியடை காந்திய நேரா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மகாத்மா காந்தி அவர்கள் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்க்கு அகேன்ஸ்டா என்னென்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணாரு, இல்லை என்ன பிரின்சிபல்ஸ் யூஸ் பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வயலன்ஸ் மற்றும் சத்தியாகிரகா. ஓகேங்களா? ஸோ அஹிம்சை முறை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதான் நான் வயலன்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி அவர்கள் குஜராத் மாநிலத்தில் இருக்க போர்பந்தர்ன்ற இடத்துல அக்டோபர் 2 பிறக்கிறார். ஓகேங்களா? 1869 வருஷம் அக்டோபர் 2 அன்னைக்கு பிறக்கிறாரு. ஸோ இவர் வந்து அடுத்ததா இங்கிலாந்துல லா படிக்கிறார். ஓகேங்களா? லா படிச்சுட்டு இந்தியாவுக்கு எப்போ ரிட்டர்ன் வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1891 இந்தியாவுக்கு ரிட்டர்ன் வந்துடுறாரு. அடுத்து மறுபடியுமே April 1893 சவுத் ஆப்பிரிக்கா கிளம்பி போறாரு. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த 1893ல இருந்து அடுத்த ஒரு 22 வருஷத்துக்கிட்ட அவர் வந்து அங்க சவுத் ஆப்பிரிக்கால அப்பார்டைட் அப்படின்ற ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் சிஸ்டம் இருந்துச்சு. ஸோ அந்த அப்பார்டைட் சிஸ்டம் எதிர்த்து அவர் வந்து போராடினாரு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது இந்தியா திருப்பி எப்போ ரிட்டர்ன் வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1915. ஸோ 1915 January 9 இந்தியாவுக்கு ரிட்டர்ன் வராருங்க. அந்த January 9 காந்திஜி ரிட்டர்ன் வந்தார் இல்லைங்களா, அந்த தேதியை தான் நம்ம பிரவாசி பாரதிய திவஸ் அப்படின்னு செலிப்ரேட் பண்றோம் எவ்ரியர். ஓகேங்களா? ஸோ 1915ல காந்திஜி அவர்கள் வந்து இந்தியாவுக்கு வந்துடுறாரு. இந்தியாவுக்கு ரிட்டர்ன் வந்த உடனே அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு 1.5 வருஷத்துக்கு வந்து இந்தியா ஃபுல்லா சுத்தி பாக்குறாரு. சுத்தி பார்த்து மக்களுக்கு என்ன தேவை, ஸோ எப்படி போராடலாம், சுதந்திரத்துக்காக எப்படி போராடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்றாரு. ஓகேங்களா? அடுத்ததா அவர் வந்து சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்றாரு. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் எங்க நடக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது அவரோட சத்தியாகிரக மெத்தட வந்து இந்தியாவில எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சின்ன லெவல் தான் ஆரம்பிக்கிறாருங்க அவர் போராட்டத்தை. ஸோ அந்த போராட்டம் வந்து எப்போ ஆரம்பிக்கிறாருன்னா 1917. ஸோ 1917 இந்த வருஷம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1917ல பீகார்ல இருக்க சம்பாரன்ற ஊர்ல இண்டிகோ பிளான்டர்ஸ் எதிர்த்து இவர் வந்து போராடுறாரு. ஓகேங்களா? ஸோ யூரோப்பியன் இண்டிகோ பிளான்டர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சம்பாரன் ஊர்ல இருக்க ஃபார்மர்ஸ் கிட்ட தான் ரொம்பவே அப்ரெசிவ் மெத்தட்ல நடந்துக்கிறாங்க. ஸோ அந்த யூரோப்பியன் இண்டிகோ பிளான்டர்ஸ் எதிர்த்து சம்பாரன் தான் 1917ல சத்தியாகிரகா லான்ச் பண்றாரு. ஸோ இதுலயுமே ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா முடியுது இந்த சத்தியாகிரகா. அடுத்த வருஷமே 1918ல கேதான்ற ஊர்ல, குஜராத்ல கேதா அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு. ஸோ அந்த கேதான்ற ஊர்ல ஒரு சத்தியாகிரகா லான்ச் பண்றாரு. இந்த சத்தியாகிரகால யாருக்கு சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கேதான்ற ஊர்ல இருக்க மக்களுக்கு, அதாவது ஃபார்மர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அந்த வருஷம் வந்து அந்த பர்டிகுலர் இயர்ல வந்து கிராப் ஃபெயிலியர் ஆகுது. அதனால அந்த ஃபார்மர்ஸால பிரிட்டிஷ் கவர்மெண்ட் டாக்ஸ் கட்ட முடியல. ஸோ இந்த டாக்ஸ் கட்ட முடியாது அப்படின்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா நீங்க எல்லாருமே கண்டிப்பா டாக்ஸ் கட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கண்டிஷன் போடுறாங்க. ஸோ இதை எதிர்த்து தான் மகாத்மா காந்தி வந்து கேதான்ற ஊர்ல சத்தியாகிரக லான்ச் பண்றாரு எந்த வருஷம் 1918ல. ஸோ இந்த சத்தியாகிரகாவுமே ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லாக முடியுதுன்னு. ஓகேங்களா? ஸோ இந்த சத்தியாகிரகால காந்திஜி கூட யார் யார் போராடினாங்க, அதில் போராடின இம்பார்ட்டன்ட் லீடர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். ஓகேங்களா? கேதா சத்தியாகிரகால இருந்து தான் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் வந்து மகாத்மா காந்தி அவர்களோட ட்ரூ ஃபாலோவர் ஆயிடுறாரு. ஓகேங்களா? அடுத்தது அந்த 1918லேயே இன்னொரு போராட்டம் நடத்துறாரு காந்திஜி. எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத்ல இருக்க அகமதாபாத்ன்ற இடத்துல. அகமதாபாத்ல ஒரு மில்லு இருக்கு. ஸோ அந்த மில்ல வேலை செஞ்சுட்டு இருந்த ஒர்க்கர்ஸ்க்காக அவர் வந்து ஒரு போராட்டம் நடத்தார் மகாத்மா காந்தி அவர்கள். ஓகேங்களா? ஸோ இந்த சத்தியாகிரகாவுமே இந்த அகமதாபாத் மில் ஒர்க்கர்ஸ்க்கு சாதகமா நடத்துற இந்த சத்தியாகிரகாவுமே ரொம்பவே ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா முடியுது. ஸோ அந்த அகமதாபாத் மில் ஓனர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ் என்னென்னலாம் டிமாண்ட் வச்சாங்களோ அந்த டிமாண்ட்ஸ் எல்லாம் நிறைவேற்றுறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இதுல வந்து மகாத்மா காந்தி என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக்ல அவர் வந்து ஃபாஸ்ட் அண்ட் ட்ரூ டெத். ஓகேங்களா? உண்ணாவிரதம் நடத்தினாரு. உண்ணாவிரதம் இருந்ததால அந்த அகமதாபாத் மில் ஓனர்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒர்க்கர்ஸோட டிமாண்ட் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ பேசிக்கா 1917 மற்றும் 1918 இந்த மூணு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் காந்திஜி வந்து ரொம்ப சின்ன லெவல்ல கண்டக்ட் பண்றாரு. ஓகேங்களா? ஸோ இந்த மூணு எக்ஸ்பெரிமெண்ட்டுமே இந்த மூணு சத்தியாகிரகாவுமே ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா முடியுது. ஸோ அடுத்ததுதான் மகாத்மா காந்தி அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே இன்டர்நேஷனல் மூவ்மெண்ட்டை மாஸ் மூவ்மெண்ட் ஆகிறாரு. ஓகேங்களா? ஸோ இப்ப சின்ன லெவல்ல ஒரு சத்தியாகிரகம் நடத்திட்டு இருந்தாரு இல்லைங்களா, இதை வந்து 1920ல இருந்து என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே மாஸ் லெவல்ல கொண்டு போயிட்டு ஒரு மாஸ் மூவ்மெண்ட் ஆகி 1947ல நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு ஃபேக்ட் ஆஃப் த டே பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்னலாம் ஞாபகம் வச்சுக்கணும்னு பாத்தீங்கன்னா ஸோ ஃபைனல் ஃபேஸ் ஆஃப் த நேஷனல் மூவ்மெண்ட் 1917 to 1947 இந்த பீரியட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பீரியடை வந்து காந்திய நேரா அப்படின்னு சொல்லுவோம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க.
அடுத்தது நம்ம மகாத்மா காந்தி அவர்கள் எந்த ஊர்ல பிறந்தாரு, எந்த வருஷத்துல பிறந்தாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சவுத் ஆப்பிரிக்காக்கு எந்த வருஷத்துல போனாரு, திரும்பி ரிட்டர்ன் இந்தியாவுக்கு எந்த வருஷத்துல வந்தாரு, 1915 இந்த இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்ததா 1917 சம்பாரண் சத்தியகிரக ஞாபகம் வச்சுக்கோங்க. 1918 கேதா சத்தியகிரக, கேதா சத்தியகிரகால யார் காந்திஜி கூட சண்டை போட்டாங்க, இம்பார்ட்டன்ட் லீடர் வந்து ரொம்ப முக்கியம், சர்தார் வல்லபாய் பட்டேல், அவர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து 1918 அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக், ஓகேங்களா. சோ அந்த ஸ்ட்ரைக்குமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து இப்ப கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ஸ் பார்க்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ்ல இன்னைக்கு முதல் டாபிக்கா சித்தா மற்றும் ஆயுர்வேதா அப்படின்னு நம்ம கண்ட்ரில ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டல்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அது சம்பந்தப்பட்ட நியூஸ் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா. ரீசெண்டா நம்ம தமிழ்நாட்டில் இருக்க வேலூர்ல ஆயுர்வேதா மெடிக்கல் காலேஜ் ஒன்று இனாகிரேட் செஞ்சு வச்சிருக்காங்க. ஸோ இந்த காலேஜை யார் இனாகிரேட் செஞ்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஆயுஷ் ஸ்ரீ ஸ்ரீபத் யசோ நாயக் அவர்கள் தான் இந்த காலேஜ் வந்து இனாகிரேட் செஞ்சு வச்சாரு. இந்த லொகேஷன் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல எப்படி க்வெஸ்சன் கேட்க வாய்ப்பு இருக்குன்னா, ரீசெண்டா ஆயுர்வேதா மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாட்டில் எந்த ஊர்ல ஓபன் பண்ணாங்கன்னு கேட்பாங்க, வேலூர்ல. ஸோ இந்த காலேஜ் இனாகிரேஷன் ஃபங்க்ஷன்ல இவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியால கிட்டத்தட்ட 150 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல சித்தா மற்றும் ஆயுர்வேதா அப்படின்ட்டு ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ஓபன் பண்ண போறதா சொல்லியிருக்காரு. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாம ஸ்பெஷல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ்மே சித்தா மற்றும் ஆயுர்வேதா மெடிசின் சிஸ்டம்ஸ்லாம் இருக்குதுங்களா. ஸோ நம்ம இந்தியன் சிஸ்டம்ஸ் ஆஃப் மெடிசின்ஸ் நல்ல வர சித்தா மற்றும் ஆயுர்வேதா அப்படின்ட்டு ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ்மே நம்ம கண்ட்ரில ஓபன் பண்ண போறாங்க. இந்த ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எதுக்கு சிமிலரா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எய்ம்ஸ் இருக்கு இல்லைங்களா நம்ம கண்ட்ரில. ஸோ எய்ம்ஸ் போன்ற ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து சித்தா ஆயுர்வேதா அப்படின்ட்டு ஓபன் பண்ண போறாங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். வாய்ஸ் ஆஃப் எ சென்டியன்ட் ஹைலாண்டுன்றது ஒரு புக்குங்க, இப்ப ரீசெண்டா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த புக்கு எதை பத்தின புக்குன்னு பாத்தீங்கன்னா, நீல்கிரிஸ் இருக்கு இல்லைங்களா, நீல்கிரிஸ்ல இருக்க ஈகோ சிஸ்டம் பத்தின புக்கு தான் இந்த வாய்ஸ் ஆஃப் எ சென்டியன்ட் ஹைலாண்டு. ஸோ இந்த புக்குடைய ஆத்தர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபேமஸ் என்விரான்மெண்டலிஸ்ட் காட்வின் வசந்த் பாஸ்கோ அவர்கள். ஓகேங்களா. ஸோ காட்வின் வசந்த் பாஸ்கோ அவர்கள் தான் வாய்ஸ் ஆஃப் எ சென்டியன்ட் ஹைலாண்ட் புக்குடைய ஆத்தர். நெக்ஸ்ட் பார்க்கலாம். ரீசெண்டா திருவனந்தபுரம் சிட்டியில் நடந்த 7th ஆனுவல் குளோபல் சயின்டிபிக் அண்ட் எஜுகேஷனல் கன்வென்ஷன்ல நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த நந்திதா அருண்னு சொல்லப்படுற டயபெட்டாலஜிஸ்ட் அவர்களுக்கு யங் பெஸ்ட் ரிசர்ச் அச்சீவர் அவார்டு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா. ஸோ யாருக்கு இந்த அவார்டு கிடைச்சிருக்கு, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த நந்திதா அருண் அவர்களுக்கு. நெக்ஸ்ட் பார்க்கலாம். FIM வேர்ல்ட் கப் பத்தி பார்க்க போறோம். இது பேசிக்கா ஒரு மோட்டார் சைக்கிள் ரேசிங் காம்படிஷன். ஓகேங்களா. ஸோ இந்த காம்படிஷனை யார் கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் மோட்டார் சைக்கிளிங் ஃபெடரேஷன் தான் கண்டக்ட் பண்றாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக இந்த காம்படிஷனுடைய ஃபைனல் ரவுண்ட் எங்கே நடந்துச்சுன்னா, ஹங்கேரியில இருக்க வார்த்தலோன்ற இடத்துல தான் நடந்திருக்கு. ஸோ இந்த FIM வேர்ல்ட் கப் உமன்ஸ் கேட்டகரியில் யார் வின் பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம இந்தியாவை சேர்ந்த ஐஸ்வர்யா பிசே அவர்கள். ஓகேங்களா. ஸோ இந்த ஐஸ்வர்யா அவர்கள் வந்து இந்த காம்படிஷன் வின் பண்ணது மூலமா ஒரு ரெக்கார்ட் படைச்சிருக்காங்க. என்ன ரெக்கார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோட்டார் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ல வேர்ல்ட் டைட்டில் வின் பண்ற ஃபர்ஸ்ட் இந்தியன் வந்து இவங்க தான். ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரீசெண்டாக நடந்த FIM வேர்ல்ட் கப்ல உமன்ஸ் கேட்டகரி யார் வின் பண்ணியிருக்காங்க, இந்தியாவை சேர்ந்த ஐஸ்வர்யா அவர்கள். நெக்ஸ்ட் பார்க்கலாம். லாஸ் ஏஞ்சலஸ் ஃபில்ம் அவார்ட்ஸில் யாருக்கு பெஸ்ட் சைல்டு ஆக்ட்ரஸ் அவார்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் திருப்பூரை சேர்ந்த கே மகாஸ்வேதா அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த குழந்தை வந்து எந்த படத்தில் நடித்தது மூலமாக இந்த அவார்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மலையாளம் ஷார்ட் ஃபில்ம் நடிச்சிருந்தாங்க. ஸோ அந்த மலையாளம் ஷார்ட் ஃபில்மோட பேர் வந்து ஆரோடு பறையும். ஓகேங்களா. டு ஹூம் ஷுட் ஐ டெல், அந்த மலையாளம் ஷார்ட் ஃபில்மோட இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன். நெக்ஸ்ட் பார்க்கலாம். சவுத் இந்தியா மீடியா சமிட் 2019 எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்க சென்னை சிட்டியில் நடந்துச்சு. இதில் கிட்டத்தட்ட 400 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இந்த ஈவெண்ட்டை யார் இனாகிரேட் செஞ்சு வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்டர் ஃபார் தமிழ் அஃபிஷியல் லாங்குவேஜ் அண்ட் தமிழ் கல்ச்சர் கே பாண்டியராஜன் அவர்கள் தான் இந்த ஈவெண்ட்டை இனாகிரேட் செஞ்சு வச்சாரு. நெக்ஸ்ட் பார்க்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். க்வெஸ்சன் நம்பர் 1. Kerala government has decided to establish a permanent hub for handling interstate river water disputes in. Answer guess பண்ணுங்க. Answer பார்க்கலாம். Answer வந்து பாலக்காடு. ஓகேங்களா. ஸோ பாலக்காட்டில் தான் இந்த இன்டர்ஸ்டேட் ரிவர் வாட்டர் ஹப்பை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறத கேரளா கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். Question number 2. Hayabusa 2 probe was launched by which country? Answer guess பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாம். ஹயபுசா 2ன்ற ப்ரோபை லான்ச் பண்ண கண்ட்ரி வந்து ஜப்பான். ஓகேங்களா. ஆன்சர் என்ன, ஜப்பான். ஸோ இந்த ஹயபுசா 2 ப்ரோப் எதுக்கு லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆஸ்ட்ராய்ட் ரைகுன்ற ஆஸ்ட்ராய்ட் பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்காக தான் இந்த ஹயபுசா 2 ப்ரோபை வந்து ஜப்பான் லான்ச் பண்ணாங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம்.
Question number 3. In India, which meridian is treated as the standard meridian? Answer guess பண்ணுங்க. Answer பார்க்கலாம். Answer வந்து 82.5 degree east, ஓகேங்களா? 82 degree 30 minutes east அந்த meridian தான் நம்ம வந்து standard meridian-ஆ consider பண்றோம். So meridian க்கு இன்னொரு பேர் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா longitude, ஓகேங்களா? Longitude meridian அப்படினு சொல்லுவோம். Answer என்ன? 82.5 degree east. Next பார்க்கலாம். Question number 4. Who has been appointed as MD and Chief Financial Officer of the World Bank? Answer guess பண்ணுங்க. Answer பார்க்கலாம். Answer வந்து அன்சுலா காந்த் அவர்கள், ஓகேங்களா? இவங்கள தான் ரீசெண்டா வேர்ல்ட் பேங்க் உடைய மேனேஜிங் டைரக்டர் மற்றும் சீஃப் ஃபைனான்சியல் ஆஃபீஸரா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். Question number 5. Who received the Murali Nada Lahari Award recently? Answer guess பண்ணுங்க. Answer பார்க்கலாம். Answer வந்து ஃபேமஸ் சிங்கர் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள், ஓகேங்களா? சோ எஸ்பிபி அவர்கள் தான் ரீசெண்டா முரளி நாத லஹரி அவார்டு வந்து ரிசீவ் பண்ணியிருக்காரு. சோ ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க மத்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. எங்க கண்ணாடி கல்வி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாருக்குமே கண்ணாடி கல்வி டீம் சார்பாக ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.